ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் திஸ் இஸ் இந்திராணி மற்ற மாடிஸ் இப்போ சாப்டர் நம்பர் ஃபைவ் இன்ட்ரடக்ஷன் டு யூக்ளியர் ஜாமெண்ட்ரி அதில் எக்ஸைஸ் ஃபைவ் பாயிண்ட் ஒன் ல சம் நம்பர் த்ரீ இது நம்ம டெக்ஸ்ட் புக்கில் பேஷ் நம்பர் எயிட்டி ஃபைவ் இருக்கும் கன்சிடர் டூ போஸ்டுலேட்ஸ் கிவன் பிலோ ரெண்டு போஸ்டுலேட்ஸ் கொடுத்துருக்காங்க என்னென்னா கிவன் எனி டூ டிஸ்டிங் பாயிண்ட்ஸ் ஏ அண்ட் பி ரெண்டு டிஸ்டிங் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க தர் எக்ஸிஸ்ட் தேர்ட் பாயிண்ட் சி விச் இஸ் இன் பிட்வீன் ஏ அண்ட் பி அதாவது தெர் எக்ஸிஸ்ட் தேர்ட் சி இன் பிட்வீன் ஏ அண்ட் பின்னா ஏபிக்குள்ளே தேர்டு பாயிண்ட் சி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க தெர் எக்ஸிஸ்ட் அட்லீஸ்ட் த்ரீ பாயிண்ட்ஸ் தட் ஆர் நாட் ஆன் சேம் லைன் ஒரே லைனில் த்ரீ பாயிண்ட்ஸ் அட்லீஸ்ட் த்ரீ பாயிண்ட்ஸ் இருக்குது பட் ஒரே லைனில் இல்லை டூ தீஸ் போஸ்டுலேட்ஸ் கண்டெயின் எனி அன்டிஃபைன்ட் டேர்ம்ஸ் இதில் அன்டிஃபைன்ட் டேர்ம்ஸ் ஏதாவது இருக்கா ஆர் தீஸ் போஸ்டுலேட்ஸ் கன்சிஸ்டன்ட் இது கன்சிஸ்டன்ட்னா இது எனஃபா கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு இருக்கா டூ தே ஃபாலோ தேம் டூ தே ஃபாலோ ஃப்ரம் யூக்லிட்ஸ் போஸ்டுலைட்ஸ் எக்ஸ்பிளைன் இது வந்து யூக்லிட்ஸ் போஸ்டுலைட்ஸ் நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா அதையே ஃபாலோ பண்ணதான் எக்ஸ்பிளைன் இத்தனை கதையை கேட்குறாங்க ஃபஸ்ட்டு சொல்யூஷன் நான் என்ன பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் Do these postulates contain any undefined terms? இந்தருந்தலை எதாவுது undefined terms இருக்காம். Yes, these postulates contain undefined terms. எது undefined என்று சொல்ராங்க? கண்டிப்பா undefined terms இதில் இருக்கு. ஒரு சில்லை terms இருந்தாதா இது ஒந்து condition satisfy பண்ணும் குறாங்க. பாருங்க, undefined terms okay. un okay. in the postulates are there are many points that lie in a plane but in the postulate given here, the position of the point C is not given. வெதர் இட் லைஸ் ஆன் த லைன் செக்மெண்ட் ஆர் நாட் அதாவது நிறைய பாயிண்ட்ஸ் வந்து இல்லை எங்கே பிளேனில் இருக்கோ நம்பர் ஒன் ஓகே ஆனால் இந்த பாஸ்லேட்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சீங்கிற பாயிண்டோட பொசிஷன் வந்து லைன் லைனில் இருக்கா இல்லையா வெதர் இட் லைஸ் அந்த லைன் செக்மெண்ட் ஏபி ஆர் நாட் அதாவது ஏபிக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறாங்க இங்கே இருக்குது ஏ இங்கே இருக்குது பி ஓகே ஏபிக்குள்ளே இருக்குன்னா இங்கேயும் கூட இருக்கலாம் இல்லையா இதான் லைனு ஏபிக்குள்ளே தான் இருக்குன்னா லைன் ஏபிக்குள்ளே இருக்குன்னு சொல்லலை ஓகே அதுதான் அன்டிஃபைன் டேர்ம் இங்கே அப்படின்னு சொல்கிறாங்க லைன் ஏபிக்குள்ளே இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சொல்லலை ஓகே இந்த பாசிபிலிட்டியில் அடுத்தது பாருங்கள் ஒன் ஆஃப் த டாப் ஆஃப் தட் தேர் இஸ் நோ இன்ஃபர்மேஷன் அபவுட் வெதர் த பாயிண்ட்ஸ் ஆர் இந்த சேம் பிளேன் ஆர் நாட் செகண்ட் பாஸ்டுலேட் பாருங்கள் தேர் எக்ஸிஸ்ட் அட்லீஸ்ட் த்ரீ பாயிண்ட்ஸ் தட் ஆர் நாட் ஆன் த சேம் லைன் அதாவது த்ரீ பாயிண்ட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி தேர் நாட் ஆன் த சேம் லைன் ஒரே லைன்ல இல்லைங்கிறாங்க அப்போ இங்கே ஏ இது ஒரு பீனு வச்சுக்கோங்களேன் இது ஒரு சி ஸோ ஏபிசிங்கிற பிசிங்கிற அட்லீஸ்ட் த்ரீங்கிறதுனால த்ரீ ஆர் மோர் நான் த்ரீ மட்டும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன் இந்த த்ரீ பாயிண்ட்ஸும் ஒரே லைன்ல இல்லைன்னா இப்படியும் கூட இருக்கலாம் இல்லையா ஏபிசி இல்லைன்னா இது ஒரு பிளேன் இது ஒரு பிளேன் ஏபி இருந்துட்டு சி இங்கேயும் கூட இருக்கலாம் இல்லையா

என்னது பாயிண்ட் சி இஸ் லையிங் ஆன் த லைன் செக்மெண்ட் ஏபி இன் பிட்வீன் ஏ அண்ட் பி அதாவது லைன் செக்மெண்ட் ஏபிக்கு இன் பிட்வீனில் தான் சி இருக்குது அப்படிங்கிற டேர்மை நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம்னா இந்த பாஸ்டுலேட் வந்து கன்சிஸ்டன்ட் ஆயிருங்கிறாங்க அடுத்தது பாயிண்ட் சி டஸ் நாட் லை ஆன் த லைன் செக்மெண்ட் ஏபி அடுத்தது என்ன ஏ லைன் செக்மெண்ட்டில் சிங்கிற பாயிண்ட் இல்லை அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம்னா இந்த ரெண்டு பாஸ்டுலேட் இது ஃபஸ்ட்டு பாஸ்டுலேட் இது செகண்ட் பாஸ்டுலேட் இது ரெண்டுமே கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும் இன்னும் அடுத்தது என்னன்னா இதெல்லாம் யூக்லேட்ஸ் போஸ்டுலேட்ஸ் ஃபாலோ பண்ணதா நோ தே ட டே நாட் ஃபாலோ ஃப்ரம் யூக்லேட்ஸ் போஸ்டுலேட்ஸ் த ஃபாலோ தே ஆக்சியம் ஆக்சியமாக தான் இது ஃபாலோ பண்ணுது போஸ்டலேட்ஸை ஃபாலோ பண்ணல ஓகே